ஸ்னேகா பிரியாண்டி மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ போய் மஞ்சு கிட்ட கேளு, அவ செஞ்சு கொடுப்பா. சரியா? சரி. மஞ்சு. ஏ மஞ்சு. கூப்பிடுறது காதுல விழுற உனக்கு. செவ்ராணி. எதுக்கு கத்திட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? சாப்பிறதுக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்ணிருக்க? என்னது? ஸ்நாக்ஸா? என்கிட்ட எதுக்கு வந்து கேக்குற? காலையில தானே சொன்ன நீ எல்லாம் பிரியா ஆண்டி தருவாங்கன்னு சொன்ன. அவங்க கிட்டயே போய் கேளு போ. நான் பிரியா ஆண்டி கிட்ட கேக்கணும்? நீ தான இந்த வீட்டு வேலைக்காரி, நீ தான் செஞ்சு கொடுக்கணும். அப்படியா? எனக்கு தலை வலிக்குது, என்னால எதுவும் செய்ய முடியாது. முடியாது? முடியாதா? ஆமா முடியாது போ. அப்படியா? என்ன அப்படியா? ப முடியாதா? இரு உனக்கு வெச்சுக்கறேன். ஸ்கூல்ல ஏதாவது விசேஷமா? இல்ல ஆன்ட்டி, அந்த வேலைக்காரி இல்ல அவள தரையில எண்ணெய் ஊத்தி விட்டு வலிக்கு விழ வச்சிட்டேன். அய்யோ, தொப்புன விழுந்துட்டா. என்னமா சொல்ற? ஏன் அப்படி பண்ண? பாவம் இல்ல. பின்ன அவ செஞ்சது மட்டும் ரைட்டா? நான் போய் அவகிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா? பிரியாண்டி தானே உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன்னு சொன்னேன். போய் அவங்க கிட்டயே வாங்கிக்கோ. நான் தரமாட்டேன்.
செய்வேன்னு சொல்லிட்டா. அதனால தான் அப்படி செஞ்சேன். என்ன ஸ்னேஹா, நீ குட் கர்ல் தானே? அவங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் நீ ஆண்டி கிட்டயோ பாட்டி கிட்டயோ வந்து சொல்லிருக்கணும். அத விட்டுட்டு நீயா ஏன் இப்படி எல்லாம் செய்யற? தப்புமா? பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துட்டா உங்க அம்மா கோச்சுக்க மாட்டாங்க. அப்ப நான் வேலக்காரிய விழுவச்சத அம்மா பாத்துるபாங்களா? ஆமா, நீ என்ன செஞ்சாலும் உங்க அம்மா சாமி கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டுるபாங்க. நல்லது செஞ்சா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சா அம்மா மனசு கஷ்டப்படும்ல? அப்படியே ஆன்ட்டி, அம்மா மனசு கஷ்டப்படுவாங்களா? சரி சாரி ஆன்ட்டி. அப்படினா இனிமே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சத்தியமா இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டேன் ஆன்ட்டி. இது உங்க மேல சத்தியம். குட் கேர்ள். இத பார் ஸ்னேஹா, உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நீ நல்ல பொண்ணா இருந்தா எல்லாருக்கும் உன்ன பிடிக்கும், எனக்கும் தான். இனிமே நீ வீட்ல மட்டும் இல்ல, ஸ்கூல்லயும் எல்லார்கிட்டயும் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். சரி ஆன்ட்டி. சரி. சமத்து. செல்லோ, பாட்டி உனக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், தயிர் சாதம் வச்சிருக்கேன், தண்ணி கூட வச்சிருக்கேன். இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சமத்தா படிச்சுட்டு ஆத்துக்கு வரணும், புரியுறதா? அடிய மண்டு, குழந்தை என்ன பிக்னிக்கா போற? பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறாடி, அவள்கிட்ட போய் போஜனத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. சரியான அசடு சாப்பாடு ராமியா இருக்க. இது வர்ற தங்கம், இப்ப என்ன பண்ற? ஸ்கூலுக்கு போற, மிஸ் சொல்றபடியே கேக்குற. ஏய் பேக் மேட்ரி, பேக் மேட். நல்லா எழுதணும், நல்லா படிக்கணும். என்ன என்ன சமத்தா படிப்பானா? நீங்க சும்மா இருங்க. கமாட்சி, எனக்கு அதுதாண்டி ரொம்ப யோசனையா இருக்கு. ஏண்டி இந்த குழந்தை ஆத்துல வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறது? இது பள்ளிக்கூடத்துக்கு போய் டீச்சர் சொல்றத கேட்டு படிச்சு எப்படி? அதெல்லாம் படிப்பானா? இப்பவே வா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போறா குழந்தைக்கு. இவ வயசுக்கு என்ன முடியுமோ அததான் அவளும் சொல்லி கொடுக்க போறா. அத குழந்தை பிக்கப் பண்ணிடுவானா? கமாட்சி, நீ சொல்றபடி நடந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. போலீஸ் வந்திருக்கா? அதானே. என்ன ஐயரே, எங்க கிளம்பிட்டேல்? ஸ்கூலுக்கா? இனி குருவாரம், நல்ல முகூர்த்த நாள். அதா குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தனாலும் ரெண்டு பேரும் புறப்பட்டுட்டே இருந்தோம். நீங்க யார பாக்க வந்திருக்கீங்க? என்ன ஐயரே, நக்கலா இருக்கா? உன் வீட்டுக்கு வேற யார தேடி வர போறாங்க? ராமகிருஷ்ண ஐயர் நீதானே? சாட்சத் நான் தான். உன்னை தேடிதான் வந்திருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் குழந்தையோட. அப்படியே கொஞ்சம் உள்ள போ. என்னடி சொல்றாய் பா? உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. உள்ள வாடி. உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த குழந்தை யாரு? நம்ம குழந்தைதான். நம்ம குழந்தைனா உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தையா? யோ ஐயர, உனக்கு ரொம்ப நக்கல் தாயா? என்ன அப்படி சொல்றே? எங்க குழந்தையதான் அவர் அப்படி சொல்றார். என்னது, இது உங்க குழந்தையா? அப்படின்னா
நீங்க பெத்த குழந்தையா? ஆக்சுவலா இந்த குழந்தை என்ன செத்த சும்மா இருங்க நான் சொல்றேன் பாம்பேல அது வந்து பாம்பேல எங்க சொந்தக்காரலாம் நிறைய பேர் இருக்கா அவளோட குழந்தைதாங்கள பாத்துக்க சொல்லிருக்கா அத இல்லனா அம்மா பாம்பேல இருக்கா எங்க சொந்தக்காரா எங்கள பாத்துக்க சொன்னா என்ன ஐயர மந்திர சொல்ற வாயால போய் சொல்றியா நீ பாம்பேன்னு சொன்னா உற்றுவோம் நினைச்சியா நீ போலீஸோட பவர் தெரியுமா உனக்கு உலகத்துல இருக்க எல்லா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இமிடியேட்டா எங்க இருந்தாலும் புடிச்சிடுவோம் சரி பாம்பேல இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரு அவங்க அட்ரஸ் என்ன சொல்லுங்க அது வந்து நீங்க சொல்ல மாட்டீங்களா சரி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிட்ட மயிரே இப்ப நானே உடனே பேசி உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சறேன் ம் சொல்ல ஐயரே என்ன முழிக்கிற சொல்ல அது 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 வந்து அவ பேர் தெரியும் அட்ரஸ் தெரியாது தெரியாதியா எப்படி தெரியும் உனக்கு அது உண்மையா இருந்தா தான அட்ரஸ் தெரியும் அதான் ஃப்ராட் ஆச்சே இங்க பாருங்க இந்த குழந்தை உங்களுது இல்லங்கறதும் உங்களுக்கு தெரியும் இத நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றீங்க நீங்க குழந்தையே நாங்க திருடிட்டு வந்துட்டோமா நாங்க திருடுங்க இல்ல அகர்ஹாரத்துல கௌரவமா இருந்துட்டோம் நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்கா ஆமா பொறாமையில போய் சொல்லிருக்கா உங்க கிட்ட சி வாய மூடுமா போலீஸ் எப்பவும் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல சந்தேகப்படாது இது ஒரு பணக்கார வீட்டு குழந்தை இது கழுத்துல 10 சவரன் செயின் இருந்துச்சு அதோட இந்த குழந்தைய திருடிட்டு வந்திருக்கீங்க குழந்தையோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க என்னது என்னது 10 சவரன் செயினோடயா ஆமா மரியாதையா குழந்தையையும் அந்த 10 சவரன் நகையையும் கொடுத்துருங்க இல்ல இந்த அகரகாரமே கை கொட்டி சிரிக்கிற மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நடு ரோட்ல தர தரன்னு எழுதிட்டு போவேன் இப்ப சொல்லுங்க இது யார் குழந்தை மரியாதையா உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா ஏய் சொல்லியா 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 சொல்லேன் சொல்றேன் சொல்லேன் ஏய் சொல்லியா 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 சொல்லேன் சொல்றேன் உண்மை சொல்ல உண்மை சொல்ல சொல்றேன் சொல்லியா சொல்ல சொல்ல எங்க குழந்தை இல்ல எங்க சொந்தக்கார குழந்தையே இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி எங்க அத்தை திண்ணையில இந்த குழந்தை படுத்துட்டு இருந்தது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாரும் கிடையாது அதான் பகவானா பார்த்து கொடுத்த குழந்தைன்னு நினைச்சு எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் குழந்தை தானா வந்தா எடுத்து வளர்த்துருவீங்களா போலீஸுக்கு தகவல் சொல்ல மாட்டீங்களா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் சரி குழந்தை உங்களது இல்லன்னு ஒத்துக்கிட்டீங்க குழந்தை கழுத்துல இருந்த 10 பவுன் செயின் எங்க ஐயோ நீங்க சொல்ற மாதிரி குழந்தை செயின் எல்லாம் போட்டிருக்கலங்க வெறும் டிரஸ்ஸோட தான் வந்தா அப்புறம் நான் தான் பொது டிரஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த இதங்கள நம்ம சொல்றியா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ ஆனா குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றேன் வெறும் கழுத்தோட தான் இந்த குழந்தை எங்காத்துக்கு வந்தது ஒருவேளை எங்காத்துக்கு வரதுக்கு முன்னாடி யாராவது செயின் அறுத்திருந்தா எங்களை நம்புங்கம்மா சரி இந்த குழந்தை உங்க குழந்தை இல்லங்கறத ஒத்துக்கிட்டீங்கல்ல உங்களை போனா போதுன்னு விடுறேன் கான்ஸ்டபிள் இந்த குழந்தைய வாங்கிட்டு போய் ஆட்டோல ஏறுங்க குழந்தை எங்க குடுமா குழந்தை குடுறல்ல அம்மா அம்மா எங்களுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதுமா தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க இந்த குழந்தை மேல நிறைய பாசத்தை வச்சிட்டோம்மா இந்த குழந்தைய எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருத்துமா தயவு செஞ்சு இந்த குழந்தைய எங்க கிட்டயே விட்டுட்டு போயிடுங்கம்மா இங்க பார் மாமி குழந்தைய முறப்படி ஒப்படைக்காம இருந்ததுக்கே உங்க மேல கேஸ் போடணும் சரி போனா போட்டுன்னு விட்டுட்டு போனா
நீ என்னடானா குழந்தைய விட்டு போ சொல்ற என்ன முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுமா மரியாதையா குழந்தைய கொடுத்துரு கான்ஸ்டபிள் குழந்தைய வாங்க ஓகே மேடம் குழந்தைய குடுமா வேண்டாம் குடுமா குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன் கலியுகன்னது செய்யற கேடி